முயல் கறி சுக்காக்கு அரைக்க தேவையான பொருட்கள் நறுக்கின தேங்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சின்ன சீரகம், சோம்பு, கொஞ்சம் மிளகு, மூணு பட்டை வத்தை, இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், தேங்காய், பட்டை வத்தை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சட்டி காஞ்சிருச்சு, நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை, அன்னாசி பூ, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இப்போ எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். பொடி பொடியாக நறுக்கினா பெரிய வெங்காயம் ஒன்று, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். நறுக்குன தக்காளி ரெண்டு, இப்போ 1.5 கிலோ அளவுக்கு முயல் கறி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கணும். கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். வீட்டு மசால் 2 ஸ்பூன், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உரப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க இதுலேயே தண்ணி இருக்குது, நீங்கள் எதுவும் தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், கறியில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானது. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அரைச்சி வச்ச உளுத சேர்த்துக்கலாம். மசால் எல்லாம் சேர்த்த பிறகும் குக்கரில் வந்து 5 விசில் வச்சுக்கிறணும். 5 விசில் வச்ச பிறகும் நல்லா சுக்காவாக ரெடி ஆயிரும். முயல் கறி கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குப்பத்தொடி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுவரைக்கும் போட்டு வந்த சோறெல்லாம் உனக்கு தண்டமா போட்டுக்கிட்டு இருந்தோம், இனிமே சோறு தண்ணி போடுறது இல்லைங்கிற முடிவுக்கே நாங்க வந்துட்டோம். ஓகேயா, மீல்ஸுக்குயா, பதிலுக்குயா, மட்டனுக்குயா, சிக்கனுக்குயா, காடைக்குயா, சோறே வேணாமா, ஆடு கோழி காடை கவுளாரி போட்டா போதுமா? இந்த மாதிரி இவ்வளவு நாள் நீ வீர வீரன்னு சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருந்த, இனிமே நாங்க ஏமாற மாட்டோம்.